வணக்கம் நண்பர்களே, நம்ம ரொம்ப நாளாக வச்சுக்கேன் மைண்ட் அப்செட்டாக இருக்குது, அப்படி இப்படி ரைடு போகலாம்னு சொல்லி பார்த்தோம். இப்போ டைம் ஷார்ப்பாக 11:10, ஒரு நைட் ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நைட் ரைடு போக போகிறோம். ஏன் அப்படின்னா, நம்ம நைட் ரைட் லவர், நைட்டில் தான் மேக்ஸிமம் ரைட் பண்ணுவோம் அந்த மாதிரி, அதனால் நைட்டில் தான் ரைட் பண்ணு சொல்லிட்டு பிளானு. இப்போ நம்ம கரெக்டாக ஷார்ப்பாக ஈரோட்டில் இருக்கோம். ஈரோட்டிலேருந்து நம்ம வந்து மாதேசமலை எம்எம் கில்ஸ் கர்நாடகா போக போகிறோம். மற்றதெல்லாம் போகும்போது பேசிப்போம். நம்ம பீரோட்லேருந்து கிளம்பியாச்சு. நம்ம ஈரோட்லேருந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு பிஎஸ் பார்க், அங்கே இருக்கிற கூட்டம் எப்படிலாம் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக நம்ம பார்த்துடலாம். அடுத்து பார்த்துட்டு நம்ம எங்கே அப்படின்னா, அடுத்து எம்எம் கில்ஸ் வந்து நைட்டு எப்படியும் 12:00 ஒன் ஓ கிளாக் அந்த டைமில் ரீச் ஆகும். சரி, ரீச் ஆக மாட்டோம், ஃபாரஸ்ட்டு ரீச் பண்ணுவோம். அந்த ஃபாரஸ்ட்லேருந்து நமக்கு பர்மிஷன் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து நைட்டில் ட்ரைட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி பர்மிஷன்ஸ் ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக காலையில் தான் நம்ம போயாகணும். எம்எம் கில்ஸில் என்னென்ன ஸ்பெஷல் என்னென்னா, பௌர்ணமி அமாவாசைனா ஏகப்பட்ட கூட்டம் வரும், அப்போ தான் ஃபங்க்ஷனு. அதனால் கண்டிப்பாக இன்றைக்கான அந்த நாளில் ஸ்பெஷல் டேஸில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பிளானு. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, பிஎஸ் பார்க் வந்து எப்போவுமே கூட்டமாக இருக்கும், அதுவும் நைட்டில் அன் டைமில் எப்பவுமே ரஷ்ஷாக இருக்கும், ஒரு ஃபுல் டிராஃபிக்கான ஒரு ஏரியா அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லா பொருளும் மேக்ஸிமம் சீப்பாக தான் கிடைக்கும். நம்ம எந்த பொருளும் வாங்க போகிறதில்ல, பட் இருந்தாலும் சீப்பாக கிடைக்குது. நாம் ஒரு 2-3 டைம் விசிட் பண்ணி பார்த்துருக்கோம். அடுத்து திங்கக்கிழமை ஜவுளி சந்தை சொல்லவே தேவையில்லை. திங்கக்கிழமை ஈவினிங் மட்டும் போனோம் அப்படின்னா, அது ஏதோ நம்ம காய்கறி கூறுகறி விட்டு வைப்போம்ல அந்த மாதிரி, அவங்க அந்த துணிகளை கூறு கட்டி வச்சுருக்காங்க. பண்டில் பண்டில் தான் கிடைக்கும், சின்ன சின்ன பீசஸ்லாம் சின்ன பீசஸும் கிடைக்கும். ஆனால் நார்மல் ரேட்டாக இருக்கும். ஆனால் பண்டில்ஸாக இருக்கிற அந்த பொருள் எல்லாமே வச்சுங்க சீப் ரேட்டு. ஒரு டிஷர்ட்டு வெறும் 50 ருபீஸ்லேருந்து இருக்குது. ஹை ரேஞ்சில் இருக்கிற டிஷர்ட்டே வெறும் ஹை ரேஞ்ச் ஆஃப் டிஷர்ட் எவ்வளோனா 150 தான் ஹை ரேஞ்சுன்னு பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு டிஷர்ட்டோட ரேஞ்சை வந்து கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. இன்னும் டிஷர்ட்ஸு ரொம்ப குவாலிட்டி, ஹை குவாலிட்டி அப்படின்னா 150-160 சம்திங் அவ்வளோதான். ஏன்னா பண்டில்டே எடுக்கும்போது ஒரு 50 டிஷர்ட் அப்படி எடுக்கும்பொழுது அவ்வளோதான் ரேட்டு சொல்கிறாங்க. அதிகமாக ரேட்டு சொல்கிறதுல நம்ம வண்டிக்கு இன்றைக்கி ஃபியூல் போட்டாச்சு, 102 ரூபாயை தாண்டி போயிட்டுருக்கு பெட்ரோலு. அது என்றைக்கு குறையும், ஏது என்ன ஏதுன்னு தெரில, அது குறையிறப்போ தான் நமக்கு தெரியும். கண்டிப்பாக குறையாது. அடுத்த விஷயம் என்னென்னா, 23 ரூபா பெட்ரோல் ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரலை வந்து கிளம்பிட்டுருச்சு. அது கண்டிப்பாக அது உண்மை இல்லை, 23 ரூபா வந்து உடனடி ஏறலை. ஆனால் அது ஏறினது பெட்ரோல் விலை ஏறினது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா இலங்கையில். இலங்கையில் தான் பொருளாதார தடை ஏதோ போர் நடந்துட்டுருக்குல்ல, அந்த பொருளாதார தடை அது இதுன்னு சொல்லி அந்த சம்திங்ஸ் அந்த பிரச்சனையில் தான் அங்கே பெட்ரோல் விலை ஏறினதுக்கான காரணம். மற்றபடி இங்கே இந்தியாவில் அந்தளவுக்கு பொருளாதார தடை எதுவும் ஏற்படலை, அது இல்லாமல் அந்தளவுக்கு போகலை. அதனால் விலையெல்லாம் ஏறத்துக்கான வாய்ப்புகளும் இல்லை. அதனால் பயத்துக்கு தேவை இல்லை, பைக்கர்ஸாக இருக்கட்டும் ரைடர்ஸாக இருக்கட்டும் இல்லைனா நார்மலாக வண்டி வச்சுருக்கு எல்லாருமே. இப்போ தான் என்னோடய எலக்ட்ரானிக்ஸ் வந்துருச்சு, பட் இருந்தாலும் சரி எலக்ட்ரிக் வந்துருச்சு இருந்தாலும் நான் சொல்கிறேன். இதுதான் காலை மாட்டு சிலை, ஈரோட்டோட ஒரு முக்கிய ஒரு இடம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா பெரிய ஒரு ஜங்ஷன் இருக்கும். இங்கே போனோம்னா ஈரோடு ஜங்ஷனு, இப்படி போனோம்னா பஸ் ஸ்டாண்டு, அந்த பிஎஸ் பார்க்கு, இப்படி போனோம்னா கரூர் திருச்சி அந்த ரூட்டு. அப்புறம் இதிலே போனோம்னா போலீஸ் ஸ்டேஷன், ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷன். பாருங்கள், சிக்னலு 5 செகண்டுக்கு முன்னாடியே எடுத்துடுறாங்க, என்னன்னே தெரில. அது இந்த சிக்னலில் தான் அப்படின்றது தான் எல்லா சிக்னலும் இந்த பிரச்சனை. அந்தந்த வெள்ளை கோட்டுக்கு வந்து நான் க்ராஸ் பண்ணி போகிறது, அந்த வீடியோ இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். க்ராஸ் பண்ணி போகிறது இங்கேன்னு இல்லை, எங்கே போனாலும் அந்த ஒரு இஷ்யூஸ் இருந்தே இருக்குது. பெங்களூர் போனாலும் இதே இஷ்யூ இருக்குது, சென்னை போனாலும் இஷ்யூ இருக்குது, மதுரை போனாலும் இதே இஷ்யூ தான் இருக்குது. அது யார் சொல்லித்தராங்க அப்படின்னு தெரில, இல்லை இவங்களே இந்த மக்களே அப்படி பழகிடுறாங்களான்னு தெரில. 5 செகண்டுக்கு முன்னாடியே எடுத்துகிட்டு ஓடிடுறது, அப்புறம் அந்த வெள்ளைக்கோட்டுக்கு முன்னாடி போய் நிற்கிறது, நம்மளுக்கு அதெல்லாம் பார்த்தா டென்ஷன் ஆகுது. பட் இருந்தாலும் ஊரோடு ஒத்து வாழணும். இதை அப்புறம் நின்றுருந்தனா அடிச்சிருப்பாங்க அந்த 5 செகண்டில். பிஎஸ் பார்க்கோட அழகே இதுதான், அந்த தமிழக முதல்வர்கள் அப்படியே ஒரு இதை படம் பிடிச்சி போட்டு வச்சுருக்காங்க. நைட்டு இப்போ ஷார்ப்பாக வச்சுங்க 9:50 பார்த்துக்கோங்க கூட்டத்தை. Thank you.
வந்து எழுதிருந்தாங்க அந்த எலக்ட்ரிக்கல் பல்பு பிடுங்கிட்டாங்க போல. பிளாடிஸ் அந்த மேட்டு டேம்னு ஒன்று இருந்துச்சு, அது காணோம். பகலில் வந்தாலும் பகலில் வந்தாலும் டிம்மாக தான் தெரியும், ஆனால் நைட்டில் அப்படி பளிச்சுன்னு தெரியும். அதை தூக்கிட்டாங்க, அதை வைக்கிறதுக்கு ஏதோ ரொம்ப செலவாகி இருக்கும் போல். டூரிஸ்டர்ஸ் தான் இங்கே இது. நாளைக்கு ஏன்னா பௌர்ணமி, மேக்ஸிமம் இந்த சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நைட் நேரத்தில் சல 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 சவுண்டு, என் பைக்கோட சவுண்டு, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு போகிற சும்மா ஜம்முன்னு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இது, அதுதான் மேக்ஸிமம் நைட்டில் உங்களுக்கு வியூ காட்டுறேன் அப்படின்ட்டு காட்டிகிட்ருக்கேன். அந்த ஒன் செகண்ட் உங்களுக்கு அந்த சல சல சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறேன். கேட்குதா கேட்கலையா? இதுதான் ஜலதள சத்தம் தான் அங்கே இது. அப்படியே உள்ள பார்க்கு மேலே போனால் மேலே ஆண்டனா அது நிறைய இருக்கு. இன்றைக்கி நம்ம யானை இருக்கிற பகுதிகளில் நைட்டில் போயிட்டுருக்குறங்க. அது மாசுரமலை ஹில்ஸு ஃபுல் ஃபாரஸ்ட்டு, அது நைட்டில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டில் போயிட்டுருக்குறங்க. யானை இந்த பகுதியில் யானை இருக்கிற ஏரியா, ஏன்னா இது நம்ம ஏரியா அப்படிங்கிறதுனால யானை எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு தெரியும். அதனால தான் நம்ம நைட்டில் இவ்வளோ தைரியமாக போகிறோம். அது நைட்லேயும் ஆல்ரெடி ரெண்டு மூணு ரைடு எடுத்துருக்குறோம், அதை வீலாக்காக தான் ப்ளே பண்ணாமல் இருந்தோம். அதனால் நம்ம தைரியமாக போகலாம். இன்றைக்கி உங்களுக்கான நம்ம சப்ஸ்கிரைபருக்கான ஒரு வேட்டை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து யானைகளோ இல்லை மான் அதெல்லாம் கண்டிப்பாக பார்க்க முடியும். யானையை கண்டிப்பாக இரவு நேரத்தில் பார்க்க முடியும். நாம் அந்த இந்த ஃபாரஸ்ட் போகும்போது யானைகள்லாம் நிறைய யானைகள் பார்த்துருக்கோம். அந்த தாளவாடி அந்த ஃபாரஸ்ட் போகும்போது யானைகள் நிறைய யானைகளை லைவாக பார்த்துருக்குறோம். அதுவும் ஈவினிங் ஒரு அஞ்சு மணி இல்லைன்னு இயர்லி மார்னிங்கில் பார்த்தா இருக்கும். காட்டு எருமைகள் அந்த ஏரியாவில் இருக்கும். இந்த ஏரியாவில் காட்டு எருமைகள்லாம் எதுவும் இல்லை, ஆனால் இது கட்டாயமாக இருக்குது. யானை கட்டாயமாக இருக்குது. யானை மான் புலி இருக்கா என்னன்னு தெரில. அடிக்கடி சிறுத்தைகள் மட்டும் இருக்கிற மாதிரியான சாயல் தெரியும், ஆனால் புலி இருக்கிறது தெரில. நல்ல வளைவு ஹஸ்பண்ட் தான் மேக்ஸிமம் இருக்கும். இந்த ஃபாரஸ்ட் வந்து நம்ம மாதசரமலை ஹில்ஸ் போகிறோம்ல, இந்த ஃபாரஸ்ட் வந்து மேக்ஸிமம் ஹஸ்பண்ட் தான். ஒரு பைக் ரைடர் பைக் ஓட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்கான ஒரு சூப்பரான இடம் அப்படின்னு கேட்டோம். சூப்பரான ஒரு ரைடிங் பிளேஸ் அப்படின்னு கேட்டோம்னா இது. ஏன் அப்படின்னா நார்மலாக போகாத வண்டி பெண்டிங், ஃபுல் பெண்டிங் இருக்கும். நம்ம பின்னாடி ஒரு கார் வந்து அதிவேகமாக வந்துட்டுருக்கு, நம்ம அதுக்களை லூஸ் விடாமல் அப்படியே போயிட்டுருக்கோம். இங்கே ஏதோ போர்டு ஏதோ வச்சுருக்காங்க ஸ்டேயிங் பண்ணுற மாதிரி. வாட்டர் போர்டாக இருக்குது, அதாவது தண்ணி சர்க்குலேஷன், ஹில்ஸுக்கு மலைக்கு கொண்டு போகிற தண்ணி சர்க்குலேஷன்ஸ்க்கான ஒரு பிளேஸ் வந்து இங்கே அமைச்சு வச்சுருக்காங்க. இது ஒரு நல்ல டர்னிங் பெண்டு டர்னு, சூப்பராக இருக்குது. மான் 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 கடத்தி 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 அடடா, உங்களுக்கு தெரிஞ்சலையேன்னு தெரியலே. வாவ், நம்ம வீடியோவுக்கு ஒரு சூப்பரான ஒன்று கிடச்சி கடத்தி. ஆனால் பட் ஆனால் லைட்டிங் கிடைக்காம போச்சு, வண்டிகள் நிறையா வந்ததுனால அது பள்ளத்தில் எழுத்துல விழுந்துருமோன்னு ஒரு பயமாயிருச்சு. கடத்தி என்ன இவ்வளோ பெருசாக ரோட்டில் இருக்குது, மலையில் மேலே வச்சியில் நினச்சிட்டே இருந்தோம். நம்ம வீடியோவுக்கு ஒரு சூப்பரான ஒரு இடம் கிடச்சி கடத்தி. இன்னும் என்னென்ன பார்க்க போகிறோம்னு தெரியல. அந்த
இன்னும் ஹில்ஸை விட்டு மலையில் இறங்குற மாதிரி இருந்து நம்ம இறங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய இதாக பார்க்கலாம். பார்ப்போம் பார்ப்போம் பார்ப்போம். வெயிட்டிங் வெயிட்டிங் வெயிட்டிங். நைட்டில் மாசூர் மலை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்கீங்களான்னு தெரில. நைட் வியூ இப்படி தான் இருக்குது. நாம் ஒரு மாசூர் மலையில் நின்று ஒரு செல்ஃபிஸ் இந்த மாதிரி எடுக்கலாம். நைட் வியூஸ் ஆன் எம்எம் ஹில்ஸ் ரோடு. பேக்கில் ஒரு லைட் எடுத்து சூப்பராக இருக்குது. ஆனால் பேக்கில் நம்ம லைட்டுக்கு நம்ம லைட்டு சும்மா டம்மி லைட்டாக தான் இருக்குது. பாருங்கள் எம்எம் ஹில்ஸோட நைட் வியூ. அடுத்து நமக்கு போய் சேர்றதுக்கு ஒரு 4 மணி 5 மணி ஆயிரும். ஒரு அங்கே போயிட்டு ஒரு டீ குடிச்சு ஒரு சேஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்தாண்டு கோயில சூப்பராக இருக்கு. வெற்றிகரமாக நம்ம மலைக்கு வந்துட்டோம். நைட் ஒரு 4:00 ஆகுது. இந்த டைம் பாருங்கள் அப்படியே மங்களான ஒரு ஷேடோ அடிக்குது. சூப்பராக இருக்குது, செம்ம ஃபீலு. அடுத்து இங்கிருந்த அடுத்து ஃபர்ஸ்ட் போவோம். வரும்பொழுது மான் பார்த்தோம், மான் கடத்தி. அடுத்து பன்றி பார்த்தோம், காட்டு பண்ணி. யானை பார்க்கல, இருந்தாலும் கண்டிப்பாக யானை பார்ப்போம். இது ஃபுல் ஃபாரஸ்ட் இறங்கணும் தெரியும். ஜாலியாக இருக்குது, ஜாலி ஜாலி ஜாலி. வாங்க உங்கள் கூட அப்படியே ஜாலி ட்ராவல் பண்ணுவோம். அதனால் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவோம். நைட்டில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? ஆனால் நைட்டில் வரது சான்ஸ் மேக்ஸிமம் மேக்ஸிமம் குறையும். ஏன் அப்படின்னா நைட்டில் டெம்பிள்ஸ் முடிடுவாங்க, இல்லைனா நைட்டில் சிவராத்திரி அந்த மாதிரி டைமிங் இருந்தால் மட்டும்தான். மேக்ஸிமம் ஒரு 4 பஸ் 5 பஸ் நின்றுட்டுருக்கு. இங்கே ட்ரக்ஸ்லாம் நின்றுருக்கு, ஏதாவது வாடகைக்கு போகிற ஜிப்ஸு அந்த மாதிரி. கடைகள்னு மேக்ஸிமம் ஸ்டோர்ஸ் அப்படின்னு பார்த்தா பெருசு பெருசு ஹோட்டல்ஸ் ரெண்டு இருக்குது. அது ரெண்டு தான் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ். அங்கே சாப்பாடு ஃபுட்டுலாம் சூப்பராக இருக்குது. அடுத்து முன்னாடிகள் இங்கே பார்த்தோம்னா கடைகள் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் உள்ள அந்த மார்க்கெட்டிங் கடைகள். இது இங்கே ஸ்டேயிங்ஸ் ரூம், ஸ்டேஸ் அவைலபிள் ரூம் இருக்குது. இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா இங்கே இன்ஃபர்மேஷன்ஸ் வாங்கிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ரூம் தான் இந்த இடம். இந்த இடம் இன்ஃபர்மேஷன் சென்டர்னு இருக்குது. அது லைட் அதிகமாக இருக்கிறதுனால தெரிய மாட்டேது. அதுபடி சூப்பராக இருக்குது. கண்ணுக்குட்டி சிக்குச்சுக்கா. இப்போ நம்ம மாதேஸ்வர மலை ஹில்ஸை விட்டுட்டு ஃபாரஸ்டெல்லாம் தாட்டி லாஸ்ட்டாக ஒரு சின்ன ஒரு கிராமம், ஒரு சின்ன சிங்கிள் ரோடுக்குள்ளே போயிட்டுருக்கோம். பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இது எவ்வளோ இந்தாண்ட ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு பெரிய அளவு ஃபாரஸ்ட்டு. தமிழ்நாடு எல்லை அந்த அந்தியூர் அந்த ஏரியா, அந்த ஃபாரஸ்ட் பர்கூர் ஃபாரஸ்ட், மேற்கு தொடர்ச்சி மலைகள், அந்த ஃபாரஸ்ட்டோட அவுட்டர் லைனில் தான் போயிட்டுருக்கோம். அவுட்டர் லைனோட லைனே தான் காட்டுச்சு. அதனால் நைட்டில் அந்த ரைடில் போகணும்னு சொல்லிட்டு நம்ம யானை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எதிர்பார்த்தோம். யானை இல்லாமல் போச்சு. இங்கே இந்த லைனில் கண்டிப்பாக யானை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாம் மலை ஏறணும், மலை ஏறுறதுக்கு விட மாட்டாங்க. செக் போஸ்ட்டில் வந்து நைட்டில் ஏறுறதுக்கு விட மாட்டாங்க, அதெல்லாம் விசாரிச்சாச்சு. அதனால் சரி ஓகே, அவுட்டர் லைன்லேயே முடிஞ்சளவு போவோம். அந்த ஃபாரஸ்ட்டில் கண்டிப்பாக இருந்தால் இருக்கும். இந்த வில்லேஜுங்கிறது சிங்கிள் ரோடாக இருக்குது. சைடில் எல்லாமே சின்ன சின்ன எதுவும் செடிகள் விவசாயத்திலும் போட்டிருக்காங்க. வாழைத்தோப்பு அந்த மாதிரிலாம் எதுவும் போடலை. ஏன் அப்படின்னா காற்று அடித்தா உடஞ்சிரும், அதனால் வாழைத்தோப்புல இவங்க போடல போல. சோளத்தட்டு, கருது, மக்காச்சோளம் அந்த மாதிரியான பயிர் வகைகளை இவங்க போட்டிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் மேட்டாங்காடு, தண்ணி இல்லை அப்படின்னா அந்த மாதிரியான பயிர் வகைகளும் போடுவாங்க. நார்மலான விஷயம் இது, என்ன போடுவாங்களாம் தெரில. நமக்கு வியூ பாயிண்ட்டு பார்க்கும்பொழுது நம்மளுக்குலாம் ஒரு விஷயம் நார்மலாக நம்மளுக்கு தோணும்ல, அதை அப்படியே சொல்லிட்டு வரேன். நல்லாயிருக்கு, சின்ன கிராமம். இது பகலில் வந்தாலும் சூப்பராக இருக்கும். இதோடைய என்ன சொல்கிறது, சிங்கிள் ரோடு. நம்ம அந்த காலத்தில் வாழ்ந்த மாதிரி சிங்கிள் ரோடு. ஒரு சிட்டியிலேருந்து வந்தாங்க அப்படின்னா இதெல்லாம் புதுசாக இருக்கும். அதுவும் பைக் ஓட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் நல்லா அவங்களாம் புதுசாக என்ஜாய் பண்ணுவாங்க. வண்டியே இல்லை, ஒரு சிங்கிள் ரோடு, டர்னிங் அங்கங்கே, அதெல்லாம் பகல்லையும் இந்த ரோடு சூப்பராக தான் இருக்கும். எல்லாம் கர்நாடகா, கர்நாடகாவில் சாம்ராஜ் நகர் மாவட்டம், கொள்ளேகால் தாலுக், கொள்ளேகால் தாலுக். இது ரோடெலாம் ரொம்ப 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 மோசங்க. வண்டிலாம் ஓட்டணும் அப்படின்னாவே ஓட்ட முடியாது, அந்தளவுக்கு ரோடு டுபுக்கு 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 டுபுக்னு. எப்படியும் இந்த பாருங்கள் நல்லாயிருக்கும். நார்மலான ரோடு. நீ நைட்டு அங்கே ஒரு வில்லேஜ் தெரியுது பாருங்கள், அந்த வில்லேஜில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலையே. கேமரா குவாலிட்டி உங்கள் ஒரு வில்லேஜ் தெரியுது. லைட்டு வெளிச்சம் எனக்கு லைட்டாக தெரியுது, உங்களுக்கு தெரிஞ்ச பாருங்கள். அந்த வில்லேஜில் தான் ஸ்டே பண்ண போகிறோம், அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். நல்லாயிருக்கு இந்த வளைவு. எஸ் பேண்டு டபுள்எஸ்
எஸ்ஸு, அதில் ஒரு எஸ் அந்த மாதிரி இருக்கு. ஹஸ்பண்டு நாம் யானையை பார்க்க மிஸ் பண்ணிட்டோம். யானைகள் எதுவும் இல்லை, அது ஏன்னா அதிகாலையாக இருந்தனால நைட்டு வந்துருந்தோமா வந்திருக்கும். நைட்டு ஒரு 12 o'clock 1 o'clock வந்தால் இருந்திருக்கும், அதிகாலை நேரம் இருந்தால் கண்டிப்பாக இல்லாமல் போச்சு. சோ சேட், சோ 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 சேட். பாய், இன்னைக்கு வீலாக முடிக்க போகிறோம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் போயிட்டு இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். இது இங்கே என்னென்னா, இது இடம் ஏதோ கர்நாடகத்தில் படிக்க தெரிஞ்சு அப்படின்னா கண்டுபிடிச்சிக்கோங்க. இங்கே நெட்ஒர்க்கே கிடைக்க மாட்டேது, பிஎஸ்என்எல் தான் வருது. அவைலபிள் நெட்ஒர்க் சர்ச் பண்ணோம் அப்படின்னா பிஎஸ்என்எல் அண்ட் ஜியோ கிடைக்குது, மற்றபடி நெட்ஒர்க்கே இல்லை. அந்தளவுக்கு வில்லேஜாக இருக்குது. இன்னும் நாளைக்கு நாளைக்கு ரிட்டன் நம்ம காலையில் ஒரு 11 மணி 1 மணிக்கு எந்திரிச்சு ரிட்டன் நம்ம ஒரு இன்னும் ஒரு 60 கிலோமீட்டர் பாஸ் பண்ணோம். அப்புறம் அங்கேருந்து பாஸ் பண்ணிட்டு அங்கே ஒரு டேம்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம்.